Hi friends, welcome to Vision Aquarium. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாலி ஃபிஷ் பில்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மாலி ஃபிஷ் பில்டிங் பற்றி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் எந்த வீடியோ போட்டாலும் அப்போயே உங்களுக்கு காட்டும். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாலி ஃபிஷ் பில்டிங்கில் வந்து ஒரு நல்ல பேரை வந்து சூஸ் பண்ணணும். ஸோ ஒரு அடல் சைஸான நல்ல பேரிங்க. ஸோ நீங்கள் ப்ரீடிங் பண்ணுறதுக்கு முன்னாள் ஃபிஷ் இது ரெண்டுமே வந்து நல்லா ஃபீட் பண்ணுங்கள். நல்லா ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரீடிங் விடுங்க. ஸோ உங்களுக்கு ப்ரீடிங் முடியறதுக்கு பார்த்தோம் அப்படின்னு மோஸ்ட் வந்து 1 மந்த் அந்த மாதிரி ஆயிரும். ஸோ பொதுவாக வந்து கப்பி மாலி இது ரெண்டுமே வந்து ப்ரீடிங் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். ஸோ நீங்கள் இதுக்கு வந்து தனியாக எந்த கேரமே பண்ண தேவை இருக்காது. மாலி ஃபிஷை பொறுத்தளவு அதோடய ஃப்ரைஸை வந்து சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் செட்டப்பில் வந்து உள்ளே ஏதாவது ஹைடிங் ஸ்பேஸ் வைங்க. ஹைடிங் ஸ்பேஸ் வச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரைஸ் எல்லாம் அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிரும். நீங்கள் மேக்ஸிமம் ஃப்ரைஸை வந்து காப்பாற்றிடலாம். ஸோ இந்த மாதிரி ஹைடிங் ஸ்பேஸ் எதுவும் வைக்கலை அப்படின்னா இந்த மாலி ஃபிஷ்ஷோட வாய் வந்து பெருசாக இருக்கிறதுனால அதோடய ஃப்ரைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறனால ஃபுட் அப்படின்னு நினச்சி வந்து இந்த ஃபிஷ் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக உள்ள ஹைடிங் ஸ்பேஸ் வைங்க. உங்கள்கிட்ட ஏதாவது லைஃப் பிளான்ஸ் இருந்தால் லைஃப் பிளான்ஸ் வைங்க. மணி பிளான் இருந்தால் மணி பிளான் போடுங்க. ஒன்றுமே இல்லை அப்படின்னா ஃபிஷ் நெட் ஏதாவது இருந்ததுன்னா அந்த ஃபிஷ் நெட் எடுத்து போடுங்க. ஸோ ப்ரீடிங் செட்டப் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு முக்கியமானது இந்த பேர் ஃபிஷ்ஷு. ஸோ அதுக்கப்புறம் மற்ற செட்டப்லாம் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் நமக்கு வந்து ப்ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து மேல் ஃபிஷ் எது ஃபீமேல் ஃபிஷ் எது அப்படின்னே வந்து தெரியறதில்ல. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்ல மேல் நல்ல ஃபீமேல் கரெக்டாக மேல் ஃபீமேல் பார்த்து வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து ஒரு மேல் ஒரு ஃபீமேல் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 2:1, 3:1 அந்த மாதிரி ரேஷியோவில் வந்து ப்ரீட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம செட்டப் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த டப்பில் தான் வந்து நான் வந்து ப்ரீடிங் பண்ண போகிறேன். இதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் வாட்டரை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அந்த வாட்டரை வந்து சன்லைட் படுற மாதிரி இடத்துல ஒரு 2 டேஸ் இல்லை 3 டேஸ் வந்து வச்சுருங்க. வச்சிங்க அப்படின்னா இந்த சைடில் இந்த மாதிரி வந்து க்ரீன் கலரில் ஆல்கையெல்லாம் ஃபார்ம் ஆயிரும். ஸோ இந்த ஆல்கை எதுக்காக அப்படின்னா நம்ம ஃப்ரைஸ்க்கெல்லாமே வந்து ஃபிட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபுட் போட்டிங்கன்னா ஃபுட்டை வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஒரு 7 டேஸ்க்கு வந்து இந்த ஆல்கே தான் சாப்பிடும். அதனால் ஃபஸ்ட் இந்த ஆல்கையை வந்து க்ரோத் ஆகணும். க்ரோத் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து வாட்டரை ஓரளவு ஃபில் பண்ணிவிட்டு வச்சுருங்க. வச்சுட்டு அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்து ஓரளவு வாஷ் பண்ணிடுங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து வேறு வாட்டர் ஆட் பண்ணிக்கிங்க. வாட்டரை ஆட் பண்ணி வாட்டரை வந்து நீங்கள் ஆட் பண்ணுற வாட்டர் வந்து ஏஜ்டு வாட்டராக இருக்கணும். அப்படி இல்லைனா திரும்ப வந்து வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 1 டே வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ரீடிங் செட்டப் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ஏஜ்டு வாட்டராக வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அந்த வாட்டரில் வந்து பெனிஃபிஷியல் பேக்டீரியாஸ் எல்லாமே இருக்கும். ஸோ வாட்டரோட லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி வைங்க. எவ்வளோ கம்மியாக இருக்கிற மாதிரி வைக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. ஸோ ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி வைங்க. ஏன்னா ஃப்ரைஸ் எல்லாமே வந்து கீழே போய் அடிபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வாட்டர் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாகவே வைங்க. கம்மியாக வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வாட்டரில் வந்து நீங்கள் ஏரேஷன் கொடுக்குறதுனா கொடுக்கலாம். நான் வந்து அவுட்டோரில் தான் ப்ரீட் பண்ண போகிறேன், அதனால் வந்து நான் எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி செட்டப் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வாட்டரை வந்து ஒரு 1 டே விட்டுட்டு இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு என்னென்ன லைவ் பிளான்ட் இருக்கோ அந்த லைவ் பிளான்ட்லாம் வைங்க. மணி பிளான்ட் வைங்க. இந்த மாதிரி என்கிட்ட அந்த ஃபாக்ஸ் டெயில் இருக்கிறனால நான் இப்போ கொஞ்சம் ஃபாக்ஸ் டெயில் போட்டேன். ஏன்னா ஃபாக்ஸ் டெயில் இருந்தது அப்படின்னா அது கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கிறனால அதுக்குள்ளெல்லாம் ஃப்ரைஸ் போய் ஒளிஞ்சிரும். பெரிய ஃபிஷ் வந்து அதனால் அதுக்குள்ளே போய் துரத்தி கடிச்சு சாப்பிட முடியாது. ஸோ அதனால் நான் அந்த ஃபாக்ஸ் டெயிலை வந்து உள்ளே போட்டேன். இந்த ஃபாக்ஸ் டெயில் இருக்கு. இதே மாதிரி உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ எதை வேணாலும் நீங்கள் போடலாம். மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு பெரிய செட்டப்பில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரைஸ் வந்ததுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ண தேவை இருக்காது. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம் எப்படி வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லியும் வீடியோஸ் போட்டிருக்கோம் ஃப்ரைஸ்க்கு. ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எங்கிட்ட கொஞ்சம் அந்த மணி பிளான்ட் இருந்தது, இதை வந்து நான் உள்ளே போட்டுக்கிறேன். ஸோ நான் ஹைடிங் ஸ்பேஸ் வந்து இப்போ எதுவுமே வைக்கலை. நான் என்ன பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா இந்த செட்டப்பெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 10 டேஸ் இல்லை 15 டேஸ்க்கு அப்புறம் வந்து உள்ளே வந்து ஏதாவது ஹைடிங் ஸ்பேஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா ஃபிஷ்ஷுக்கு எதுவும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, ஆல்கே வந்து சீக்கிரம் இன்னும் கொஞ்சம் க்ரோத் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து அதுக்கப்புறம் ஹைடிங் ஸ்பேஸ் எதாவது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பிளான் பண்ணியிருக்கேன். வாட்டர் இன்கேஸ் ட்ரைன் ஆயிடுச்சு அப்படின்னா வாட்டரை வந்து தனியாக திரும்ப வந்து கொஞ்சம் வாட்டரை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து ஃபீமேல் ஃபிஷ். ஸோ இந்த ஃபீமேல் ஃபிஷ் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் மேல் ஃபிஷ்ஷை கம்பேர் பண்ணும்போது ஃபீமேல் ஃபிஷ் வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கும். ஸோ வயிறு வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் காட்டுறேன் பிடிச்சி உங்களுக்கு ஃபீமேல் ஃபிஷ் வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபீமேல் ஃபிஷ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வயிற்று கீழே வந்து இந்த மாதிரி இருக்கும். அதாவது ஒரு மாதிரி ஒயிட் கலர் டாட் மாதிரி இந்த மாதிரி இருக்கும்.
ஸோ இது உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட ஃபிஷ் இருந்தது அப்படின்னா நீங்கள் பிடிச்சி கூட பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபீமேல் ஃபிஷ்ஷை வந்து உள்ளே விட்டாச்சு. ஸோ அந்த ஃபீமேல் ஃபிஷ்ஷை வந்து ஹாப்பியாக தான் இருக்குது. இது வந்து மேல் ஃபிஷ். ஸோ அந்த மேல் ஃபிஷ் பார்த்தீங்க அப்படின்னா மேலே டெய்ல் அதெல்லாமே வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ இது பிளாக் கலர் ஃபிஷ்ஷாக வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஆரஞ்சு கலர், இது பிளாக் கலர் வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மேல் ஃபிஷ் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த மேல் ஃபிஷ் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருக்குது, பிடிக்கவே முடியல. ஸோ நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்கள் அதில் வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலரில் பார்த்தீங்க. இதில் வந்து என்னென்னா இந்த மாதிரி குச்சி மாதிரி வந்து நீளமாக இருக்கும் கீழே. இது வச்சும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஃபீமேல் ஃபிஷ்ஷை கம்பேர் பண்ணும்போது மேல் ஃபிஷ் வந்து கொஞ்சம் ஸ்லிம்மாக தான் இருக்கும். ஸோ இதையும் வந்து நான் உள்ளே வந்து விட்டுறேன். ஸோ இப்போ ரெண்டு ஃபிஷ்ஷுமே வந்து ஆக்டிவாக தான் இருக்குது. ஸோ என்னாகும் அப்படின்னா ஒரு 1 டேஸ் கழித்து இந்த மாதிரி வந்து ஃபீமேல் ஃபிஷ்க்கு வந்து மேல் ஃபிஷ் வந்து பின்னாடி துரத்திகிட்டே போகும். இந்த மாதிரி துரத்திட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து இது வந்து பேர் வந்து செட் ஆயிருச்சு. இல்லை அப்படின்னா அந்த பேர் செட் ஆகிறதுக்கே ஒரு 3 டேஸ் 4 டேஸ் பக்கம் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள் ஃபீமேல் போகுது, மேல் ஃபிஷ் வந்து துரத்திட்டே இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ப்ரீடிங் செட்டப்பு. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு 10 டேஸ் பக்கம் விட்டுடலாம். ப்ரீடிங் முடியறதுக்கு எப்படி பார்த்தாலுமே வந்து 60 டேஸ் ஆகும். மாலி ஃபிஷை பொறுத்தளவு வந்து பார்த்தோம் அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 10 ஃப்ரைஸ்லேருந்து 100லாம் 60 ஃப்ரைஸ் வரைக்கும் வந்து ஃப்ரைஸ் வந்து போடும். ஸோ இப்போ நான் எங்கிட்ட இருக்கிற கொஞ்சம் டக் வீடை வந்து போட்டுறேன். நம்மளோட செட்டப் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க டக் வீட் போட்டிருக்கேன். ஏன்னா நான் அவுட்டோரில் வைக்கிறனால சன்லைட் வந்து டைரெக்டாக படும். ஸோ அந்த சன்லைட் டைரெக்டாக படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த டக் வீட் கொஞ்சம் போட்டுறேன். இது வீக்லி வைஸ்க்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா நல்லா க்ரோத் ஆக ஆரம்பிச்சிடும். நான் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிளியர் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம செட்டப்பில் வந்து வேறு ஹைடிங் ஸ்பேஸ் மட்டும் ஆட் பண்ணணும். நான் இதை வந்து ஒரு 1 வீக் கழிச்சோ இல்லை 15 டேஸ் கழிச்சோ வந்து ஹைடிங் ஸ்பேஸ் மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிடுவேன். ஸோ அது வந்து நீங்கள் என்ன வேணாலும் வைக்கலாம். ஒரு கேவ் மாதிரி செட்டப்போ இல்லை வந்து ஒரு ராக் மாதிரி செட்டப்போ அந்த மாதிரி வைக்கலாம். இல்லைனா வந்து ஒரு டாய் மாதிரி ஏதாவது, அதாவது ஃபிஷ்ஷோட ஃப்ரைஸ் வந்து அதுக்குள்ளே போய் ஒளிகிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதோட செட்டப் வந்து இவ்வளோதான். ஸோ நீங்கள் பேர் வந்து செலக்ட் பண்ணி எடுக்கும்போதே வந்து நல்ல பேரை, அதாவது பார்த்திங்கன்னா மேல் ஃபீமேல் வந்து ஒன்றாவே ஸ்விம் பண்ணிகிட்ருக்கோம், அந்த மாதிரி பேராக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து செட் ஆயிடும். ஸோ இதோட ஃப்ரைஸோட அப்டேட் வந்து நான் உங்களுக்கு 15 டேஸோ இல்லை வந்து 30 டேஸ் கழித்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.